வணக்கம் நண்பா. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் உருவாகி வரும் லியோ படம் காஷ்மீரில் ஷூட்டிங் மிக மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இது குறித்து வெளிவரும் ஒவ்வொரு அப்டேட்களும் ரசிகர்களின் எதிர்பார்ப்பை அதிகரிக்க செய்கிறது. இப்படத்தின் படக்குழுவினர் ஆரம்பித்த முதல் நாளிலிருந்து பரபரப்பாக வேலை பார்த்து வந்ததால் இப்பொழுது 50% மேல் படப்பிடிப்பு முடிய உள்ளது. ஆனால் இப்படத்தின் படப்பிடிப்பு ஜனவரி மாதம் ஆரம்பிக்கப்பட்டது. மேலும் லோகேஷிடம் தயாரிப்பாளர் காஷ்மீரில் ஷூட்டிங் எத்தனை நாள் நடைபெறும் என்று எப்பொழுது முடிப்பீர்கள் என்று கேட்டிருக்கிறார். அதற்கு இவர் மார்ச் 25 படப்பிடிப்பு முடியும் என்று கூறியிருக்கிறார். பின்பு தயாரிப்பாளரும் அதற்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட்டை ஒதுக்கியிருந்தார். ஆனால் லோகேஷ் தயாரிப்பாளரிடம் சொன்ன தேதிக்கு முன்னதாகவே, அதாவது மார்ச் 23 காஷ்மீரில் உருவாக்கி கொண்டிருக்கின்ற படப்பிடிப்பு முடித்து விடுவாராம். இதை கேட்ட தயாரிப்பாளருக்கு மிகுந்த சந்தோஷத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் பொதுவாக இயக்குநர்கள் குறிப்பிட்ட தேதியிலிருந்து அதிகமான நாட்களை தான் எடுத்துக் கொள்வார்கள். ஆனால் லோகேஷ் சற்றும் வித்தியாசமாக படப்பிடிப்பை சீக்கிரம் முடித்ததால் தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய லாபம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கு காரணம், 1 நாள் 2 நாள் என்றாலும் சீக்கிரமாக படப்பிடிப்பு முடிந்தால் தயாரிப்பாளருக்கு பட்ஜெட் ரீதியாக சம்பளம் அனைத்தும் குறைந்துவிடும். அந்த 2 நாள் வருகிற செலவுகள் அனைத்தும் மிச்சமாகப்படுகிறது. இந்த மாதிரியான ஒரு பிரம்மாண்ட இயக்குனர் தயாரிப்பு செலவை குறைத்து படம் எடுக்கும் இயக்குனர் என்றால் அது தமிழ் சினிமாவில் லோகேஷால் மட்டும்தான் முடியும். அத்துடன் இவர் இப்படி இருப்பதால் தயாரிப்பாளருக்கு மட்டும் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமாக இல்லை, தளபதி விஜயின் ரசிகர்களுக்கும் இது ஒரு விதமான சந்தோஷத்தை கொடுக்கும். ஏனென்றால் இவர் இந்த மாதிரி சீக்கிரமாக படப்பிடிப்பை முடித்தால் இது குறித்து வரும் அப்டேட்கள் மற்றும் ரிலீஸ் தேதிகள் அனைத்தையும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ரசிகர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய விருந்தாக அமையும். இந்த மாதிரியான ஒரு இயக்குனர் இத்தனை நாள் எங்குதான் இருந்தார்? இவரை மாதிரி ஒரு ஆள் தான் தயாரிப்பாளருக்கு தேவை என்று பெயர் வாங்கி வருகிறார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேல் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.